பயிற்சியாளர்க நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்காதா? போன வருஷம் சொன்னாங்க அது நடக்கும் இது நடக்கும்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, இந்த வருஷம் வரக்கூடிய குரு பகவானாவது நமக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருமே குரு பகவான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மேஷராசி வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ ரிஷபராசிக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிக்கு தன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போற. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி அப்படிங்கிறனால தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்கு குரு வந்து முதல்ல யாருங்க, பணத்துக்கு அதிபதி, அதாவது மொத்த பணத்துக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2வது இடமான தனஸ்தானத்துக்கே வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் தான் பணம், கையில் வச்சு நம்ம செலவு பண்ணுற பணம் சுக்கரன். அப்போ குரு வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டில் வரும்போது பணம் பொருளாதாரம் எல்லார் கையிலையுமே ஓரளவுக்கு இல்லைங்காமல் அந்த பொருளாதாரம் பணம் வந்து போகிற அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயமாக நமக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி அப்படிங்கிறதுனால கல்வி, குரு பகவான் வந்து கல்விக்கு காரணம். அப்போ என்னது, அந்த ஆண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமையும், சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வந்து மொத்த பணத்துக்கு காரகன், பேங்க்ல வச்சிருக்கிற இந்த பணமெல்லாம் அப்போ நிறைய சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பார். முதலாக அது ஃபஸ்ட் பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, 2வது இடத்துல குரு வரும்போது என்னென்னா, எல்லாருமே கொஞ்சம் அதாவது உண்மையாக அந்த உண்மையை பேசி உண்மையாக செயல்படுறதுக்கான அந்த காலகட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு வந்து 2வது இடத்துக்கு வரும்போது அந்த பேச்சு அப்படிங்கிறது நாணயமாக இருக்கும். நாணயம் தவறாமல் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லாருமே செயல்படுவாங்க, சரிங்களா? இது பொதுவான பலன் தான். அவங்க இப்போ அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரோ அந்த ராசிக்கு நல்லது செய்வார். எந்த ராசிக்கு அவர் கெடுதலான பலன்கள் கொடுப்பாரோ அந்த ராசிக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார். கோச்சாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், கோச்சார ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓகோ, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 50% 50%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்பு அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது சந்திரன், தசா புத்தி. இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அதுதான் இருப்பு அப்படிங்கிறது. அப்போ சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அப்போ சட்டியில் எனக்கு இருக்கிறது என்ன இருப்பு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் கோச்சாரத்து கிரகங்களுடைய பலன். அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, குரு பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பலாபலன்களை நமக்கு எடுத்து இந்த பிடிச்சிக்கோ, நல்லது வச்சுக்கோ, கெட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு 50% கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதகமாக இருந்தால், இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த பலன்களை முழுமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடும். இல்லை, இப்போ ஏன்னா பிறந்த ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரே ராசியில் பல லட்சம் ஆன நபர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குமானா, நடக்காது. சொல்லுவாங்க, ஏங்க குரு பயிற்சி பலன் சொன்னாங்க, காசு கொட்ட போது நாங்கள் ஒன்றுமே கொட்டலைங்க. உங்களுக்கு தசாபுத்தி பணம் சார்ந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அதை கொடுக்கவே முடியாது. என்ன இருப்பு இருக்கோ அங்கிருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இன்னும் புதுசாக நம்ம வந்து வந்தோன்னு கொடுக்குற விஷயம் கிடையாது. குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். இப்போ
இப்போ மகரம். இப்போ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு. குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு. சூப்பர். மகர ராசிக்கு சூப்பராக இருக்குமானா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா குரு குரு எங்கே பார்க்குறாருங்க? குரு வந்து முதல்ல இந்த ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/12. அப்போ இவருக்கு சுபரான்னு கேட்டால் இந்த மகர ராசிக்கு குரு பகவான் சுபர் இல்லை. அப்போ அவர் 5 இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் அகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை கொடுப்பார். இப்போ குழந்தைங்களோட ஒரு இணக்கம் இல்லாத தன்மையை கொடுப்பார். 5 குரு வந்தால் குழந்தைங்க சார்ந்த விஷயங்களில் மனசில் ஒரு வருத்தத்தை கொடுப்பார். காதல் சார்ந்த விஷயங்களில் ஒரு வருத்தத்தை கொடுப்பார். அதே மாதிரி மனசை எதையும் பெரிய அளவுக்கு நம்மளால் அந்த எண்ணங்களை கூட நினைக்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு முடக்கத்தை கொடுப்பார். அடுத்தது 3, முயற்சி. நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல்பாடுகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஆனால் எதையும் செய்ய முடியும். எல்லாம் நாம் நினைப்போம் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோன்னு, ஆனால் அங்கே செயல்பாடுகள் அங்கே நடக்காது. அடுத்து அவரே 12 அதிபதியும் அவரைகிட்ட இப்போ கொஞ்சம் ஏதாவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மகர ராசிக்கு கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது சொத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஒரு இழப்பை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப இந்த மகர ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்கணும். குரு பகவான் 5 இடத்துல இருக்கார். 5 இடம்ன்றது மனசு. நான் தான் சொல்லிட்டேன், முதல்ல அகம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகளை கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன். அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9/11 பார்க்குறாரு. உங்கள் ராசியிலே பார்க்குறாரு. இப்போ முதல்ல உங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுப்பார். உங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கொஞ்சம் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் இன்னும் குரு பார்த்தா நல்லது தானே. குரு உங்கள் ராசிக்கு அவர் பவராக இருக்கிறனால அவர் பார்க்கறனால முதல்ல உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். முதல் மன அழுத்தத்தை கொடுத்ததுக்கப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு அந்த இதை சொல்லணே, கடைசி டைமில் உங்களை காப்பாற்றிடுவார். அந்த கடைசி டைமுக்கு போக வச்சுருவார். அடுத்தது 9 இடத்து பார்க்குறார். இப்போ 9 இடன்றது நம்ம பாக்கியம் தானே. நம்ம எல்லாமே நம்ம அனுபவிக்க வேண்டியதானே. நம்ம நல்லா இருக்கணும்ல அப்படின்னா 5/9 இப்போ தான் நம்ம கொஞ்சம் அப்பா அப்பா வழி உறவுகள் தந்தை இந்த வெளிநாடு போகிறது இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் தடையாகும். அதே சமயம் போனாலுமே அந்த இடத்துல அங்கே மனசு நிம்மதியாக அந்த இடத்துல இருக்க முடியாது. மனசு நிம்மதியாக அந்த இடத்துல நம்மளால் ஒரு வேலை செஞ்சு நமக்கு வருமானங்களை பறக்க முடியாது. கொஞ்சம் வருமானங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா அந்த குரு பெயர்ச்சினா மகர ராசிக்கு பெரிய அளவுக்கு வருமானங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அடுத்தது 11 இடத்து பார்க்குறேன். இப்போ 11 இடத்து பார்க்குறனால நம்ம நினைக்கிற அளவுக்கு செயல்படுத்தவே முடியாது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு திருப்தியை கொடுக்காது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், குழந்தைங்களுடைய அந்த இதெல்லாம் கொடுக்கும். திருமணம், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான விஷயங்கள், உறவுகள், இது சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக கொடுக்கும். ஆனால் அதில் சிறப்பாக கொடுத்தாலுமே அதில் மன கஷ்டத்தையும் கண்டிப்பாக. அப்போ இந்த 11 இடங்கிறது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய கனவு, நம்மளுடைய திருப்தி, நம்மளுடைய அந்த பேர் ஆசை அப்படின்றது எல்லாமே 11 இடம். அதில் நமக்கு ஒரு நிறைவு இருக்காது. என்னடா நம்ம எதை செஞ்சாலும் எதை நினச்சாலுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 1/3/1/9/11 கனெக்ட் ஆகும்போது அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்து அதுலேருந்து ஒரு வருத்தத்தை கொடுக்கும். இப்போ பொருளாதார ரீதியாக நமக்கு சிறப்பாக இருக்குமானா பொருளாதார ரீதியாக கிடைக்காது. வேலைக்கு போனால் வேலையில் மன உளைச்சலாக இருக்கும், வீட்டுக்கு வந்தால் வீட்டில் மன உளைச்சலாக இருக்கும், பணத்தை வாங்கினா பையில் போட்டால் கையில் காணுன்ற மாதிரி இருக்கும், எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வச்சுருக்க முடியாது. ஏன்னா குரு 5 இடத்துக்கு வந்தால் கையில் பணம் வச்சுருக்க முடியாது. அந்த போயிட்டே இருக்கும், அந்த ஒரு திருப்தி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை நம்ம சேமிப்பு பண்ண முடியாது. சேமிப்பு இருந்தால் இந்த சேமிப்பை எடுத்து நம்ம விரயம் பண்ணுற மாதிரி ஆயிரும். இது மாதிரியான விஷயங்களை இந்த மகர ராசிக்கு
இந்த ஆண்டு குரு பயிற்சி கொடுக்கும். இது என்னன்னா நம்ம பொதுவான பலன்கள் தான், ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருந்தால் இதனுடைய தாக்கங்கள் நமக்கு கம்மியாக இருக்கும். அப்போ அந்த தசாபுத்தி நல்லா இருக்குது, 1/9/11 உண்டான தசாபுத்தினா இப்படி நம்ம சொன்ன அகம் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக நடந்துடும். காதல் ஜெயிச்சிடும், காதல் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க, கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையாக இருக்கும், அப்பாவோட அந்யோன்யமாக இருப்பார், அப்பாவுடைய சம்பாதியத்தை நமக்கு கிடைக்கும், அப்பாவுடைய சொத்து கிடைக்கும். இதெல்லாம் உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தா. தசாபுத்தி சரியில்லைன்னா நீ சொன்னதில் 50% நமக்கு அந்த பிரேக் ஆகி அதுக்கப்புறம் நடக்கும், சரிங்களா? இது இந்த மகர ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது கும்பம்.